இப்போ நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மதுரையில எல்லிஸ் நகர்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் செகண்ட் மில்க் பூத், அதாவது செகண்ட் பால் பூத்னு ஒரு ஏரியா இருக்கு எல்லிஸ் நகர்ல. ஒரு மல்டி பிராண்டட் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், சாக்லேட்ஸ், குக்கீஸ் மாதிரி பல ஐட்டங்கள் சேல் பண்ணக்கூடிய ஒரு ஷாப்ல தான் இருக்கும். ஸோ அந்த ஷாப்பினுடைய நேம் என்ன, ஷாப்பினுடைய உரிமையாளர் யாரு, அண்ட் அவர் எப்படி இந்த ஷாப்பை வச்சாரு, இந்த மாதிரியான பல விஷயங்கள் அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். வணக்கம். என் பேர் சோம்நாதன். நண்பர்கள் விட்டாதுல அங்கே வந்து சோமு அப்படின்னு கூப்பிட்டா தான் தெரியும், அதனால என் பேர் சோமு. சோமு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. 6 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு இதில் ப்ரைவேட்ல ஒர்க் பண்ணோம். ஒர்க் பண்ணிட்டு ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே நம்மளுக்குள்ளே இருக்கும். ஸோ இப்போ பொதுவாக வந்து நான் ரோட் ட்ராக்ல இருக்கனால நிறையா மீட்டிங்ஸை கண்டக்ட் பண்ணுறது, அதில் போகிறது வர்றது, ஸோ இதில் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்கில்ஸ்லாம் கொஞ்சம் நிறையாவே இன்ஸ்பயர் ஆகிருக்கும். நிறைய பேரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனதில் அந்த ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து நம்மளுக்கு வந்துருக்கு. ஸோ அதன் மூலயமா நம்மளும் ஒரு ஒரு ஓனர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட ஸ்டார்ட் பண்ணது தான். ஓகே. ஸோ நம்ம கடையோட நேம் வந்து டேக் மோர் என்டர்பிரைசஸ். ஸோ அந்த பேருக்கான காரணம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கு, சூப்பராக கேட்சியாக இருக்கணும். அதாவது நாங்கள் டிஸ்கஸ் பண்ணது ரொம்பலாம் டிஸ்கஸ் பண்ணல, நான் தான் முடிவு எடுத்தேன். அது கஸ்டமர்ஸ் வரணும், நிறையா எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், டேக் மோர் அப்படின்னா சார் மோர் அப்படிங்கிறது கேட்சியாக இருக்கனால டேக் மோர் அப்படிங்கிறத அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, டேக் மோர் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறது. சார் என்டர்பிரைசஸ்ன்னு வைக்கும்போது நாட் ஓன்லி ஒரு ஐட்டம் இல்லாமல் நான் பல ஐட்டங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இந்த ட்ரேடிங் எடுத்துக்கணும். ஓகே. ஸோ இந்த டேக் மோர் என்டர்பிரைசஸில் இப்போ என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்லாம் நம்ம வந்து சேல் பண்ணிக்கலாம்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎம் டோன் மாண்டேங்க பிராண்டு கூடிய நட்ஸ் ஃபுல்லாமே எடுத்து பண்ணோம். ட்ரை ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், நட்ஸாக இருக்கட்டும். ஸோ அதுலேயே வந்து டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ஸ்பெசிஃபைடாக டேட்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அது மட்டும் இல்லாமல் மல்டி பிராண்டு டேட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். மசாபாத்தி, சஃபா இந்த மாதிரி வந்து நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் டேட்ஸ் இருக்குது. அதில் வெரைட்டிஸ் ஆஃப் டேட்ஸ் இப்போ எடுத்து பண்ண ஆரம்பிச்சாச்சு. இது போக குக்கீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபைடாக வந்து நட்ஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய குக்கீஸாக இருக்கட்டும், பட்டர் குக்கீஸாக இருக்கட்டும், இது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்பெஷலைஸ்டாக வந்து மக்கள் அதிகமாக வரக்கூடிய மில்லட் குக்கீஸ் வந்து நிறையா எடுத்து பண்ணிட்டு இருந்தோம். அதுவும் போயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இந்த ஒரு பிஸ்னஸ் தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு முடிவெடுத்ததுக்கான ரீசன், இந்த பிஸ்னஸ் தான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ரீசன் இல்லை, இது வாய்ப்பு வந்து எனக்கு கிடச்சிது. என் பிரதரோட ஃப்ரெண்டு மூலியமாக அந்த வாய்ப்பு கிடச்சிது. அவர் வந்து டேட்ஸ் வந்து ஈரான்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருந்தார். ஸோ அவர்கிட்ட இருந்து நாங்கள் வந்து இங்கே மதுரை ஃபுல்லாக ஸ்டாக்கிஸ்ட் மாதிரி, அதாவது சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் மாதிரி, ஸோ நம்ம இங்கேருந்து அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணி கொடுத்துட்டு இருக்க மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அப்படி தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட் டேட்ஸில் ஆரம்பிச்சது அப்படியே ஒரு நாள் இடைவில் நட்ஸு. இந்த நட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்பெசிஃபைடாக நான் வாங்கி சாப்பிட்டு பார்த்த, நான் கஸ்டமர் இந்த பிராண்டுக்கு வந்து நான் கஸ்டமர். ஸோ அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் பின்னாடி அவங்களோட கஸ்டமர் கேர் கால் பண்ணி இந்த மாதிரி டேரெக்டாகவே நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பேசி, ஸோ அவங்க எங்கே இங்கே மதுரையில் பர்ச்சேஸ் பண்ணணும், எங்கேருந்து ஆர்டர் போடணும் அப்படிங்கிறதுலாம் அவங்க சொன்னாங்க. அந்தவே ப்ரொசீஜர் படி ஃபாலோ பண்ணி இப்போ அவங்ககிட்ட வந்து வாங்கி பண்ணியிருக்கேன். மக்களும் நிறையா விரும்பி சாப்பிட்றாங்க, ஏன்னா இதோட குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். ஓகே. அதனால் இப்போ உதாரணத்துக்கு இந்த முந்திரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது முழு முந்திரியாக தான் இருக்கும் ஃபுல்லாகவே. ஒரே இப்போ இதில் ஏபிசி அப்படின்னு வரிசை கேட்டகரி இருக்குது, இதில் ஒரே கேட்டகரி தான், ஒரே பேக்கிங்ஸ் தான், ஆனால் அது வாங்கினாலும் ரிப்பீட்டடாக வந்து வாங்கிட்டே இருக்காங்க. அந்தளவுக்கு ஒரே நட்ஸ் நல்லாயிருக்கும், குவாலிட்டியான குவாலிட்டியான. இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னீங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பிரதம மந்திரி ஸ்கீமில் தான் லோன் வாங்கியிருந்தேன். எம்எஸ்எம்இல கீழே எம்எஸ்எம்இல நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அதன் கீழே வந்து முத்ரா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமில் வந்து இந்த லோன் ப்ரொவைட் பண்ணாங்க. ஓகே. ஸோ அதனும் அதுவும் ஒரு பார்ட்டு. ஸோ அது போக கையில் இருந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் போட்டு நாங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அது பேங்க் சைடு தான் அப்ரோச் பண்ணியிருந்தோம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா டிக்கில் போய் வாங்கலாம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சென்டர்னு சொல்லி இருக்கு, அதுலேயே போய் அப்ரோச் பண்ணாங்க. முன்னாடி நிற்கிற அந்த ரிசப்ஷன் இருக்கவங்களே நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவோம், என்ன மாதிரியான லோன்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. பெட்டரா அப்படி கவர்மெண்ட் சைட்டு அந்த மாதிரி நிறையா நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க பெனிஃபிட்ஸ். அதை பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத நாங்கள் போய் கேட்டாலே அவங்களே சொல்லிடுவாங்க. ஓகே. அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சு வாங்கிக்கலாம். நான் வந்து பேங்க் சைடு தான் வாங்கினேன். பேங்க் மூலிமா போய் அவங்க முதிராவில் எனக்கு அப்ரோச் பண்ணி அவங்க ஒரு ட்ரைனிங் மாதிரி கவர்மெண்ட்லேருந்து இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நான் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. ஸோ அவங்க நம்மளுக்கு ப்ராப்பராக ட்ரைனிங்கும் கொடுத்து 1 வீக் ட்ரைனிங் நடக்கும். ட்ரைனிங்கோட பெனிஃபிட் என்னென்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சோட ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓ, அந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் 1 வீக் நடத்தி அதுக்கு ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் சர்டிஃபிகேட்டும் கொடுத்து அதை வச்சு நம்மளுக்கு லோனும் கொடுத்து ப்ளஸ் மானியமும் கொடுக்குறாங்க. ஓ, மானியம் மானியத்தோட லோன் வாங்குவாங்க. ஸோ இது முத்ரா ஸ்கீம் மூலிமா நான்
பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, ஸோ சிறப்பாக ஒரு விஷயம் இன்னைக்கு டேட்டில் இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஏன்னா நிறைய பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அந்த ஃபண்டுக்காக என்ன பண்ணுறது அப்படின்னு. கண்டிப்பாக என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அதை அந்த ஐடியாலஜி எல்லாமே எடுத்துகிட்டு டிக் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சென்டர்னு சொல்லிட்டு ஊருக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், இப்போ மதுரை எடுத்துக்கிட்டிங்கன்னா பாண்டியன் ஹோட்டல் ஆப்போசிட்டில் வந்து இருக்குது, அங்கே போய் கேட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க சொல்லுவாங்க என்ன ஸ்கீம்ஸில் நம்ம லோன் வாங்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களே நம்மளுக்கு கைட் பண்ணுவாங்க, நல்லா கைட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இன்னொரு ஒரு முக்கியமான குவஸ்டின், ஏன்னா இப்போ நீங்கள் 6 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்கிறீங்க, கண்டிப்பாக அந்த ரெண்டு ஃபேஸ் லாக்டவுனுமே நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக, ஸோ அந்த டைமில் நீங்கள் எப்படி இருந்தீங்க, ஸோ அதெல்லாம் தாண்டி இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டே இருக்கீங்க, ஸோ அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு லாக்டவுனில் வந்து கண்டிப்பான முறையில் ஒரு ஒரு பெரிய ஒரு இது ஃபேஸ் பண்ண தான் செஞ்சோம். ஸோ அந்த டைமில் வந்து எங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ப்ராடக்ட் சேல் ஆகணும் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு இதுலனால நம்மளுக்கு நச்சுங்கிறது இப்போ பொறுத்த வரைக்கும் இப்போ கோவிட் டைமில் எல்லாத்துக்கும் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டீஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ டைமில் அந்த டேட்ஸ்லாம் வந்து நிறையவே நாங்கள் மக்களுக்கு சும்மாவே போய் ஃப்ரீயாகவே கொடுத்தோம். சூப்பர். அந்த டைமில் வந்து எங்கே வெளியில் லாக்டவுன்னால வெளியே எங்கேயும் போக முடியாதனால நியர்பை இருக்கவங்களுக்கு என்ன இம்யூனிட்டி டெவலப் பண்ணணுமோ அதுக்கெலாம் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாகவே கொடுத்தோம், கம்ப்ளிமெண்ட்டாகவே பண்ணி கொடுத்தோம். அது போக நச்சு வாங்கினவங்க வந்து வந்தாங்க, வீட்டில் கொஞ்சம் வச்சு சேல் பண்ணது அதுவும் கொஞ்சம் நடந்தது. இது போக வந்து கொஞ்சம் ஃபேஸ் பண்ணால் அடி வாங்க தான் செஞ்சோம், அதுலேயும் கொஞ்சம் தட்டு தர மாதிரி எழுந்திரிச்சு வந்தாச்சு. ஸோ இப்போ எப்படி உங்களுக்கு ஒரு தனிநபராக அந்த பிஸ்னஸை நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க, கரெக்டாக இருக்கா ஸ்டாக் பார்த்துக்கிறது வெளில போகிறது வர்றது? ஃபாதர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஃபாதர் வந்து ஷாப்பில் இருந்துவாங்க, நான் வந்து ரவுண்டிங் போகிறது, ஆர்டர் எடுக்கிறது, இல்லை போஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நாங்கள் வந்து அதில் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது போக வந்து வெளியில் இருந்து சப்போர்ட்டுங்கன்னா கஸ்டமர்ஸும் அதுக்கேற்ற மாதிரி டைம் இது ஒரு இப்போ கிரியர் போகிறதா இருக்கட்டும் அவங்களும் அந்த பேஷன்ஸாக மெயின்டைன் பண்ணது இதெல்லாம் வந்து ரொம்பவே எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதன்படி பார்க்கும்போது வந்து எனக்கு கஸ்டமர்ஸும் அதே மாதிரி அமைஞ்சிட்டாங்க. ஸோ ஒரு எப்போ சொன்னாலுமே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸும் நிறைய பேருமே இருக்காங்க. இது மோஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் இந்த லோன் வாங்கி ஸ்டார்ட் பண்ணனாலையா என்னன்னு தெரியல, பட் ஆனால் எனக்கு கன்னியாகுமரி சைடாக இருக்கட்டும், திருநெல்வேலி, நாகர்கோயிலாக சைடுனா அந்த சைடு வந்து பசங்க வந்து அடித்தாங்க, ஃபோன் பண்ணாங்க, யாருமே அன்னோன் பர்சன் தான் கால் பண்ணி இந்த மாதிரி ப்ரோ இந்த மாதிரி நானும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி பண்ணுறது, ட்ரை ஃப்ரூட்ஸ், நானும் இந்த மாதிரி இத்தனை வருஷமாக டேட்ஸ் பிஸ்னஸில் இருந்திருக்கிறேன், எனக்கு வேலை பார்த்துருக்கிறேன், இப்போ நானே சொந்தமாக வைக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா கேட்டாங்க. இதுக்கெலாம் வந்து காரணம் யார் அப்படின்னா கூகுளில் வந்து கூகுள் மை பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, அதன் மூலயமா நான் ரெஜிஸ்டர் பண்ணது நல்ல ஒரு ரீச் கிடச்சிச்சு. இது அவங்க கால் பண்ணி எப்படி நாங்கள் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் கைட் பண்ணேன், அவங்களும் அதே மாதிரி பிஸ்னஸ் லோன் வாங்கி ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அந்த பிஸ்னஸ் அந்த மை பிஸ்னஸ் ஆப் போய் நீங்க ப்ரோமோட் பண்ணுவீங்களா லைக் இந்த மாதிரி? அதுல வந்து நம்ம வந்து டெய்லி அப்டேட்ஸ் போட்டுக்கலாம், கடை க்ளோஸ் டைமா இருக்கட்டும், ஓபனிங் டைமா இருக்கட்டும், ரெண்டாவது என்ன ஆஃபர்ஸ் போடுறோம், ஆஃபர்ஸ் போட்டோம்னா அதுல ஆஃபர்னு சொல்லி ஒரு காலம் இருக்கும், அதுல வந்து என்ன பர்டிகுலர் ஒரு இது நட்ஸ் வந்து ஆஃபர் போட்டிருக்கோம் அப்படின்னா அதை போட்டோ எடுத்து நம்ம போஸ்ட் பண்ணி இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் சேல் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டோம்னா பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. இது வந்து ட்ரஸ்டடா இருக்கணும் நம்ம, அதாவது அவங்க வந்து கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க, கூகுளில் ஃபஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும் உடனே வந்து அப்ரூவ் பண்ணிட மாட்டாங்க, அவங்க ஃபஸ்ட் டெஸ்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி கடை இங்கே இருக்கு, இந்த ஜிஎஸ்டியில் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் அது அப்ரூவ் ஆகும், ஆனதுக்கப்புறம் வந்து அதை பப்ளிஷ் பண்ணிடுவாங்க அவங்களே. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ரீட்டைல் ப்ளஸ் ஹோல்சேல் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? ஸோ ஹோல்சேல்னா சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரிங்களா? இல்லை இல்லை, ஹோல்சேலுங்கிறது எப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ வெளியில் வெளியூர்லேருந்து அனுப்புகிறாங்க அப்படின்னா, இல்லை இப்போ நீங்களே பர்டிகுலராக எனக்கு ஒரு 50 லாட் வேணும், 50 பேக்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை வந்து நாங்கள் ஹோல்சேல் ப்ரைஸில் எங்களால் கொடுக்க முடியும், அஃபோர்டபுளாக கொடுக்க முடியும், அது எங்களுக்கும் பாதகம் இல்லாமல் உங்களுக்கும் பாதகம் இல்லாமல் போயிடும். இது ரீட்டைல்ங்கிறப்ப வந்து ஆஸ் யூஷுவல் கஸ்டமர்ஸ் ரீட்டைலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நாங்கள் வந்து எம்ஆர்பி ப்ரைஸ்லேயே விற்கிறது தெரியுங்களா, அதுலேருந்து ஒரு 30-40% கம்மியாக தான் நாங்கள் விற்கிறோம். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க, ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கும் இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கும் எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது, இன்கம் வைஸாகவும் சரி உங்களுக்கு பர்சனலாக மென்டல் வைஸாகவும் சரி? ஒரு ஒரு விஷயம் தான் என்னென்னா, சாட்டிஸ்ஃபேக்ஷன் தாண்டி இப்போது நம்ம வெளியில் ஒர்க் பண்ணும்போது என்ன அப்படின்னா அடுத்தவங்களுக்காண்டி ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கு. இதில் நம்ம பிஸ்னஸ்ன்னு பண்ணும்போது வந்து நம்மளோட எந்தோஷம் வந்து அதிகமாகுது. இப்போ நீங்கள் மித்தவங்களுக்கு கம்பேர் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கும் நம்மளோட ஒர்க்கை எடுத்து பார்க்குறதுக்கும் வித்தியாசம். இப்போ நம்மளே இறங்கி ஒவ்வொரு வேலையும் பார்க்கும்போது நம்மளுக்கு ஆக்டிவிட்டீஸும் கூடுது. அதே நேரத்தில் வந்து எந்த இடத்துல நம்ம வந்து பிரேக் பாயிண்ட்டு, அதாவது உதாரணத்துக்கு எந்த இடத்துல நம்ம செலவு குறைக்கலாம், எந்த இடத்துல நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். அது எந்த பாதையை நம்ம சூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து இருக்குது. இப்போ நீங்கள் வைடாக வந்து அதிகமான முறையில் நான் வந்து உடனே டேர்ன் ஓவர் பார்க்கணும் அப்படின்னு நினச்சி கண்ணை மூடிட்டு போக முடியாது, ரொம்ப சுதாரிப்பாக வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து ரொம்ப சுதாரிப்பாக வைக்கணும். அந்த இது தான் நாங்கள் பண்ணோம், ஓரளவுக்கு செட்டில் ஆகி இருக்கோம்.
ஸோ அதே மாதிரி உங்களுடைய வெளியில் இருக்கிற அந்த போர்டில் ஒரு விஷயம் பார்த்தோம், டொனேட் ட்ரெட் சேவ் நேச்சர் அப்படிங்கிற ஒரு டேக்லைன். டொனேட் ட்ரெட் சேவ் நேச்சருங்கிறது வந்து நான் இந்த சொன்னேன் இல்லையா, ரோட் ட்ராக்டில் இருக்கேன் அப்படிங்கிறனால வந்து கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு மேலே அந்த ரோட் ட்ராக்டில் இருக்கும். காலேஜ் டேஸ்லேருந்து இப்போ வந்து கம்யூனிட்டி கிளப்பில் ஓப்பன் பண்ணுவோம், ரோட் ட்ராக் கிளப் மாதிரி நார்த்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் நான் பாஸ்ட் பிரசிடென்ட். ஸோ நாங்கள் வந்து பொதுவாக முன்னிறுத்தி வைக்கிறது பிளட் டொனேஷன் பண்ணுங்க அப்படிங்கிறது தான், நேச்சரை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் வந்து என்ன அந்த கோட் பிடிக்கும் அப்படிங்கிறனால டொனேட்டட் சேவ் நேச்சர், டொனேட்டட்னா ரத்த தானம் முன்னிறுத்துது, சேவ் நேச்சருங்கிறது வந்து இயற்கையை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது. சூப்பர், ரொம்பவே சோசியல் காஸ் மிக்க ஒரு என்டர்பிரனராக இருக்கீங்க அட் த சேம் டைம். ஸோ உங்களை மாதிரியே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை வேறு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இல்லை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு நீங்கள் ஒரு டிப்ஸ் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பாக எல்லாருமே ஆண்டர்ஷிப்பாக ஆகலாம். ஆண்டர்ப்ரனர்ஷிப் எடுக்கிறதுக்கு வந்து தயக்கமே படாதீங்க. கவர்மெண்ட் சைடும் சரி அவ்வளோ பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அது என்னங்கிறத நான் சொன்ன மாதிரி நீங்கள் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சென்டரில் போய் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லை நான் மணி நானே வச்சிருக்கேன் ஓனாக பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ரொம்ப சுதாரிப்பாக இந்த மாதிரி இப்போ இருக்க கவர்மெண்ட் ப்ரோட்டோக்கால் படி என்ன கைட்லைன்ஸ் போயிட்டு இருக்கோ அதன்படி ஃபாலோ பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணாலே எல்லாமே முடிச்சு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா நம்ம என்ன எம்எஸ்எம்இல பதிஞ்சுக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து மீடியம் ஸ்கேலா ஸ்மால் ஸ்கேலா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் சொல்கிற பிஸ்னஸ் பார்த்து அவங்களே சொல்லிடுவாங்க உங்கள் கேட்டகரி எதில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இப்போ நான் வந்து மைக்ரோ ஸ்மால் எம்எஸ்எம்இல மைக்ரோ ஸ்மாலில் வரும், அதில் அதன்படி வரும்போது வந்து நான் ட்ரேடிங்கில் எடுத்திருக்கேன். அப்போ ட்ரேடிங் மூலயமா வந்து அதில் ரீட்டெயிலும் பண்ணிக்கலாம் நம்ம ஹோல்சேலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். அந்த மாதிரி நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களோ அதை அவங்களே சொல்லிடுவாங்க. ஸோ ப்ராப்பராக ஜிஎஸ்டி எடுக்கிறதா இருக்கட்டும், ப்ராப்பராக அவங்களுக்கு வந்து எல்லாமே கவர்மெண்ட் ப்ரோட்டோக்கால் என்னவோ அதை படி கைட்லைன்ஸ் படி போனீங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து சாதிக்கலாம். ஓகே சூப்பர். ஸோ கவர்மெண்ட் வழியில் நீங்கள் பெனிஃபிட்ஸ் எடுத்துருக்கிறனால இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம். உங்களுடைய பிஸியான ஷெட்யூலில் நம்மளுடைய நேயர்களுக்காக நீங்கள் நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ உங்களுடைய பிஸ்னஸும் உங்களுடைய மற்ற சேவைகளுமே இன்னும் மென்மேலும் வளரட்டும்னு சொல்லி நம்ம ஃப்ரீடம் ஆப்போட பிஸ்னஸ் தமிழ் சேனல் நேயர் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.